ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாபுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் போர்ட்டலுங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு கேப்சா கோடை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இன்வாலிட் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். எப்படி நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா மோர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மோருங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா டிக்கெட் டு ரெஜிஸ்டர் அண்ட் ஆன்லைன் அப்ளை வேரியஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கேட்கும். ஸோ அதில் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடி கேட்கும். ஸோ யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதில் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் லாகின் பண்ணி உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.